ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கீரை காராமணி கூட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான கீரை எடுத்துக்கோங்க. நான் சிறுகீரை எடுத்திருக்கேன். காராமணி, பைத்தம்பருப்பு, துவரம்பருப்பு நல்லா ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு. ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சிருக்க இந்த காராமணி, இந்த பருப்பெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு கட்டு கீரை போட்டிருக்கோம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்புறம் தேவையான அளவு தக்காளி, வெங்காயம், பூண்டை நசுக்கி போடுங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஸ்டவ்வில் வைங்க. இது 3 விசில் வந்தால் போதும். மூணு விசில் வந்த உடனே இறக்கிடுங்க. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம் போடுங்க. இது தாளிக்கிறதுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கணும். லேசாக இந்த மாதிரி வதக்குங்க. இப்போ வேக வச்சிருக்க கீரையை இதில் சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு சூப்பரான கீரை காராமணி கூட்டு தயார்.